வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். லூக்கா 12:40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார். 2004 கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் பணியாற்றிய பங்கிலுள்ள மக்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினர். அன்று காலையிலிருந்து மதியம் வரை பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் கடல் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். மறுநாள் சுனாமி வந்தது. யாருமே எதிர்பார்க்கவில்லை. அன்று மட்டும் இந்தோனேஷியாவில் 200,000 பேரும், இலங்கையில் 35,000 பேரும், இந்தியாவில் 18,000 பேரும், தாய்லாந்தில் 8,200 பேரும், நான் பணியாற்றிய ஊரில் 69 பேரும் இறந்து போயினர். இறந்த இவர்களுடைய வாழ்க்கை இப்படி முடியும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இயேசு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நினையாத நேரத்தில் வருவார். அவர் வரும்போது அவரோடு செல்ல நல்ல சமாரியனை போல, சக்கைவை போல ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்டி ஆயத்தமாக இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையை கருணையோடு கண்ணோக்கி பார்த்து எல்லோருக்கும் எப்போதும் நன்மை செய்கின்ற ஒரு இருதயத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பத்திற்கு காட்டிய இரக்கத்தை இவர்களுக்கும் காட்டி இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
செயல்படுவோம். நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு. செய்து பாடுங்க எல்லாரும். உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும்